பட்டிமன்றத்துக்கு கூட போகும்போது யாராவது ஒரு ஸ்பீக்கர் வந்து எமர்ஜென்சியில லீவ் போட்டுருவாங்க, லீவ் கூட வர முடியாம போயிடும். அப்படி பட்டிமன்றம் ஆள் இல்லை, நீ தான் பேசணுன்றவங்க நம்ம ஸ்பேர் மாதிரி. இப்போ நான் எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம், டிரைவர் லீவா நான் வண்டி ஓட்டுவேன், பட்டிமன்றம் பேச ஆள் இல்லையா பட்டிமன்றம் பேசலாம். உள்ளே உதிர்த்திருந்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும்போதும் அன்பையே தான் கொடுத்து துன்பம் தனக்கென்றும் இன்பம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லி நிற்கும் தேவதையின் கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அதன் பெயர் தான் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வது நேர்மை. திடீர்னு ஒரு டைரக்டர் வராங்க, வந்து அப்பாவும் நீங்களும் ஒரு புது படத்துல வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க. அப்பா பையனுக்குள்ள இருக்க ரியல் லைஃப்ல பாண்டிங் எப்படி இருக்கு? இல்ல இப்ப இன்டர்வியூங்க கொஞ்சம் ஃபார்முலா இருக்கும். பிரதீப் குமாருக்கு சார் நீங்க ஏன் பாட்டுக்கு ரசிகரா? தலை கோது இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். ரொம்ப பக்கந்தான் பக்கந்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. பழைய டனால் தங்கவேலு, நாகேஷ், என்எஸ் கிருஷ்ணா. எப்போ பார்த்தாலும் தியாகராஜ பாகவதர் பாட்டை கேட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வாங்க அப்புறம் நீங்க பழைய ஆள் ஆகி போயிருவீங்க அப்படின்னு. கத்தி படம் பார்த்துட்டு அப்பா கம்யூனிசம்னா என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டேன். புக் நேம் வந்து வால்காவில் இருந்து கங்கை வரின்னு ஒரு புக்கு. கம்யூனிஸ்டை பார்த்தோன்னா ஃபுல்லு எல்லா சித்தாந்தங்களும் அந்த புக்கில் இருக்கும். நம்ம வாங்கின கைதட்ட பையனும் வாங்கினேன், நம்ம வாங்கின பேரும் புகழையும் நம்ம பையனும் வாங்கினேன் அப்படின்னு எல்லா அப்பாவும் நினைக்கிறேன். சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் உதயநிதி சார் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் சிஎம் அப்படி சொல்லிட்டு, அதை பற்றி அவங்களோட கருத்து என்னன்னு எங்களுக்காக. பொன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுக, என்ன உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். The Chennai Silks in Wolf Summer Sale. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திடீர்னு ஒரு டைரக்டர் வராங்க, வந்து அப்பாவும் நீங்களும் ஒரு புது படத்துல வந்துட்டு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கதை சொல்றாங்க, எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கதை கேட்கணும்னு கேட்டுருவேன். நிறையா சொல்லுவாங்க வந்து அப்பாவும் நீங்களும் பண்ணணும் அப்படின்னா, அந்த கதை எந்த அளவுக்கு இருக்குன்றத ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். கேட்டு உண்மையிலே அது ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணிட வேண்டியதான். ஓகே, அப்பா பையனுக்குள்ளே இருக்க ரியல் லைஃப்பில் பாண்டிங் எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பீங்களா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம்? இல்லை இப்போ இன்டர்வியூங்க கொஞ்சம் ஃபார்முலாக இருக்கும். இது ஆஃப் த ஸ்க்ரீன்லலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம், அப்பா பையன் மாதிரிலாம் இருக்காது. இதே நீங்கள் பார்த்துட்ருக்க இதே ஷோ போலதான் உட்காந்து இந்த டிவியில் தான் ஏகப்பட்ட பாடல்கள், அப்பாவுக்கு தெரிஞ்ச பாட்டு அவங்க போட்டு நான் அதில் கேட்டு நிறையா கேட்பேன். அதேமாதிரி என புது பாடலெல்லாம் போட்டு, ஏன்னா அப்பாவுக்கு இப்போ புதுசாக பட்டிமன்றங்கள்லாம் போகும்போது புது பாடலெல்லாம் பாடணும் அப்படின்றதுக்காக நான் டிவியில் ரிப்பீட்டடாக போட்டு கேட்க வைப்பேன். அப்பாவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் தியாகராஜ பாகவதர் பாட்டை கேட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வாங்க இப்போ புதுசாக பாட்டெலாம் கேளுங்க, ட்ரெண்டுக்கு வாங்க, அப்புறம் நீங்கள் பழையாள் ஆகி போயிருவீங்க அப்படின்னு. இப்போ விட்டால் கூட இப்போ நீங்கள் ஒரு மாமன்னன் படத்து பாட்டு, இன்றைக்கி ரிலீஸாக இருக்க பாட்டு, நீங்கள் இப்போ விடுதலை படத்து பாட்டு, எல்லா பாட்டுமே ஃபுல்லாக பாடுவாங்க அப்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆரங்கம் தானுரங்கமும் பாடுவாங்க, இந்த புது பாட்டும் போடுவாங்க. அந்த பாட்டு பாடினதுக்கு வேணால் அப்பா காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த பாட்டை பாட வச்சதுக்கு நான் ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி புது படங்கள் பார்க்க வைக்கிறது. இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் படம் நான் வந்து அந்த ரிவ்யூலாம் வர்றதுக்கு, நான் படம் சினிமா விரும்பினா படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ நான் தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பேன், நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு போயிருவேன். அப்பாவை போய் படத்தை இந்த படத்தை பாருங்கள் நீங்கள் உட்காந்து பாருங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. படம் பார்த்துட்டு அது யாராக இருந்தாலும் கால் பண்ணி அவங்கள்ட்ட நான் பேச வச்சுருவேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பைரின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பெருசாக வந்து ப்ரொமோட் ஆகலையே தவிர நல்ல படம் அது. ஸோ அந்த படத்துக்கு அந்த எடிட்டர் எனக்கு ஃப்ரெண்டு அவர். ஸோ அந்த எடிட்டர்கிட்ட பேச வச்சேன், டைரக்டருக்கு நம்பர் வாங்கி அவர்கிட்ட கால் பண்ணி பேச வச்சேன். ஸோ அதே மாதிரி இப்போ மாமன்னன் படம் வருதா, மாரி செல்வராஜ் சார்கிட்ட பேச வச்சுருவேன். ஸோ இப்போ சினிமாவில் வந்து அப்பாவுக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி என்னால் முடிஞ்சது நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா சில படங்கள் பார்த்துருவாங்க சார், நான் ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் அந்த வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன் நான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஜாலியாக பேசிட்டு வச்சுக்கிட்டு அந்த இது எப்பவுமே ஃபன்னாக தான் இருக்கும் வீடு. ஓகே சார், உங்கள் பையனை பற்றி நீங்கள் சொல்லணும்னா வேற கேள்விப்படலாம். இல்லை இல்லை பரவாயில்ல, எங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது அவரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவர் சொன்னது தான், அதாவது என்னை வந்து மாடர்ன் ட்ரெண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஏன்னா நான் எப்பயுமே இந்த பழைய ஆர்டிஸ்ட்டு அவங்கள பற்றியே தான் பேசிட்டு இருப்பேன்.
முத்துராம ஜெயசங்கர் பழைய சிவாஜி கணேசனுடைய படம், பழைய தியாகராஜ பாகர் காலத்து படத்தை கூட என் பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். ஹரிதாஸ்னு ஒரு படம் 3 வருஷம் ஓடிச்சாண்டா, அந்த படம் ஏன் அப்படி ஓடிச்சுன்ட்டு காரணம் சொல்லுவேன். அது ஓடினதை இப்போ தெரிஞ்ச என்ன இப்போ பிரயோஜனம், இப்போ நீங்கள் கரண்ட்டு விஷயத்துக்கு வாங்கப்பா, மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து பாருங்கள், ஆவேசம் படத்தை பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் என்னை வந்து ஓடிடியில் பார்க்க வச்சு அது தொடர்பான அவங்கள வந்து ஃபோன் போட்டு அவங்கள பாராட்டுங்க, அவங்கள பேசு, அவங்களோட பேசுங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரதீப் குமார் சிங்கர் இருக்கார்ல, அவர் பாடின பாட்டை நான் என்னை அறியாமே அவரை ரசிச்சிட்டு இருந்தேன். என்னடா ஒரு புது ட்ரெண்டான வாய்ஸாக இருக்க அப்படின்ட்டு அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப தம்பி சொன்னார், பிரதீப் குமார் சார்கிட்ட இப்போ நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அவரை பேசிட்டு வந்தேன், அப்படியா டே அவர்கிட்ட பேசணும்டா அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஃபோன் போட்டு பிரதீப் குமாருக்கு, சார் நீங்கள் என் பாட்டுக்கு ரசிகரா அப்படின்னு சொன்னோன்னே, உன் பாட்டுக்கு ரசிகர் மட்டும் இல்லையா, ரொம்ப உன் பாட்டை மேடையில் பாடி உன் நேமை சொல்லி மக்கள்கிட்ட கைதட்டு வாங்கினேன் சார், சார் 2 லைன் பாடி காட்டுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டை நான் அவர் முன்னாடியே பாடினேன். நான் அவர் ஃபோனில் பாடி காமிச்சேன், தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், ரொம்ப பக்கந்தாம் பக்கந்தா நிழல் நிற்கிதே நிற்கிதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிட்டு இன்னொரு பாட்டு அவருடைய பாட்டில் வந்து, கோடி அருவி கொட்டுதே அது உன்னால அப்படின்னு அவருடைய சாங்காக வரிசையாக நான் பாடினோன்னே, சார் என்ன சார் ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் பழைய பாட்டை தான் ரசிப்பீங்கன்னு பாட்டா என் பாட்டை இப்படி ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரதீப் குமாரோட சாங்ஸு நிறைய இப்போ மேடையில் நான் பாடுறேன். நான் அது பாடும்போது மக்கள் பயங்கரமாக கைதட்டுவாங்க. இது எதுக்காகனாக்க இப்போ இருக்க நம்ம 2K கிட்ஸையும் கைதட்ட வைக்கணும் அப்படிங்கும்போது, இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க சிங்கர்ஸை அவங்களுடைய பாட்டை நம்ம பாடணும் அப்படின்ட்டு அவருடைய சாங்ஸை தனியாக இருக்கிற அந்த பிரதீப் குமார் ஹிட்ஸ் அதை மட்டுமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாக்கிங் போகிறப்ப. ஏன்னா அவர் பாட்டை வந்து நம்ம பழைய ஸ்டைலில் பாட முடியாது, அவருடைய இன்டர்நேஷனில் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அவருடைய சாங்ஸு இப்போ புதுசாக பாடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் சித் ஸ்ரீராமோட சாங்கு அதெல்லாம் வந்து அவருடைய ஸ்டைலில், நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடித்த சைக்கோ படத்து பாட்டு அது மேடையில் பாடி நிறைய அப்ளாஸ் வாங்கிட்டேன் நான். ஒன்று நினச்சி நினச்சி உருகி போனே மெழுக, என்ன உதச்சி உதச்சி பறந்து போன அழகா, யாரோ எவளோ தாலாட்டும் தாயின் குரலோ அப்படின்ட்டு ஓரளவுக்கு அவங்க வாய்ஸ் இமிடேட் பண்ணி அப்படின்னு சொல்லி, அதனால அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னை கொண்டு வர்றது தம்பி தான் எப்பயுமே. இப்போ வந்திருக்கிற நகைச்சுவையை கேளுங்க, பழைய டனால் தங்கவேலு, நாகேஷ், என்எஸ் கிருஷ்ணன், இந்த சுருளிராஜன், இந்த குரூப்போடைய டிஎஸ் பாலையா இவங்களோடய நின்றுறாதீங்க. இப்போ சூரியோட காமெடி எப்படி இருக்குது, சந்தானத்தோட காமெடி எப்படி இருக்குது, இப்போ யோகி பாபு அவருடைய ட்ரெண்டு எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி அதோடு நீங்கள் உங்கள் லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்கிங்கப்பா. அப்போ தான் நீங்கள் இந்த 65 வயசுலேருந்து திருப்பி 25 வயசுக்கு நீங்கள் வருவீங்க. அதனால் நீங்கள் அந்த ஜேர்னர்லேயே பயணம் பண்ணாதீங்க, லேட்டஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு என்னை அப்பப்போ சட்டையை பிடிச்சி இப்போ கரண்ட்டு ட்ரெண்டுக்கு எழுதிட்டு வர்றது என்னை பெரும்பாலும் என்னுடைய பையன்தான். ஓகே சார், அடுத்து முக்கியமான விஷயம்னா அவர் கரண்ட்ல ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சினிமா விரும்பின்றதுனால அதை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, ஸோ சாரையும் அரசியலில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எதாவது எடுத்திருக்கீங்களா, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியலில் வந்து அவருக்கும் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. இங்கே இளைஞரணி செயலாளர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஒரு படம் வந்து கண்ணை நம்பாதேன்ட்டு மூ மாறனுடைய டைரக்ஷனில், அவர் கூட ஒரு 5-6 நாள் ஷூட்டிங்கில் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் நடிக்கிறப்ப அவரோட ரொம்ப பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, எங்கள் கட்சியில் அவர் இளைஞரணி செயலாளர்னால எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம், அதனால் ரெண்டு பேரையும் பேச வச்சு அரசியல்லையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. ஆனால் இப்போ சினிமாவில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கனால இப்போதைக்கு நீ அரசியலுக்கு வர வேணாம், உன்னுடைய சினிமாவில் நீ ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்துரு, வந்த பிற்பாடு அப்புறம் தானாக உன்னை அரசியல் கூப்பிட்டுக்குருவாங்க.
அதனால் நீ வந்து அப்பா மாதிரியே பட்டிமன்றத்தில் நீ ஒரு பெரிய லெவலுக்கு நான் வந்த பிற்பாடு எப்படி அரசியலில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராகி இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்திருக்கேன். அது மாதிரி நீ வந்து கலைத்துறையில் ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்துட்டீன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை அரசியல் வந்து தானாக உன்னை கூட்டிகிட்டு போயிடும். அதனால் இப்போ உன்னுடைய லட்சியம் கலைத்துறையில் நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். அதை நோக்கியே உன்னுடைய பயணத்தை நீ வந்து கண்டினியூ பண்ண, அந்த இலக்கை வந்து மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் லைட்டாக வர்றேன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நான் தான் வந்து இப்போதைக்கு வேண்டாம், நீ கலைத்துறையில் நல்லா ஷைன் பண்ண, அதுக்கப்புறம் அரசியலுக்கு நீயே தானாக வந்துடுவ அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி ஆசைப்பட்டிருக்கீங்க வேற எங்களுக்காக, பிளஸ் சார் கூட வேற வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவருமே அப்படிதான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபேமஸ் ஆயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. நீங்களும் அதே மெத்தட்ல தான் இப்போ வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் அதே மெத்தட்னு சொல்லி அவங்க நம்ம எல்லாம் ஒன்றும் ஆக்கிட கூடாது, ஏன்னா அவங்கலாம் அதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற ஆசை நிறைய இருந்துச்சு, ஆனால் அதுக்கு வந்து இது சரியான நேரம் இல்லை. அப்போ எப்பவுமே எனக்கு வந்து ஒரு விஷயத்து மேலே டக்குன்னு ஒரு பெரிய மோகம் வந்துடும், அதில் போயிடணும்னு ஆசைப்படுவேன். அப்போ அப்பா தான் வந்து ஒரு என்னை ஸ்டடி பண்ணி விடுவாங்க. இப்போ நான் காலேஜ் முடித்த உடனே சினிமாவுக்கு வந்துடணும்னு சொல்லி பயங்கர ஆர்வமாக இருந்தேன். நான் சினிமாவுக்கு போயிடணும், எப்படியாவது மீடியாவில் வந்துடணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அப்பா தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, இல்லை கொஞ்சம் ஒர்க் பண்ணி வெளில போய் நாலு பேர் பார்த்துட்டுவாங்க. அப்போ தான் உனக்கு ஒரு உன்னை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம என்ன லெவலில் இருக்கும், உன்னோட மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படின்றது தெரியும். அது தெரியாமல் நீ இப்போயே உள்ளே போய் ஏதோ ஒரு வெற்றி கிடச்சி அப்படின்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான பக்குவம் உனக்கு கிடைக்காம போயிடும்னு சொல்லி அப்போவே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம கரியர் பார்த்து கொஞ்சம் ஒர்க்கு ஜாப்லாம் போய் ஃபாரின் போய் நார்த் இந்தியா போனேன், அப்புறம் சென்னைக்கு வந்தேன். ஸோ அப்போ நான் பல தரப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பக்குவம் ஒன்று கிடச்சி, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அந்த இது ஈஸியாக இருந்துச்சு, பேலன்சிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அரசியலுக்கு அப்பா உள்ளே வந்தோடனே அப்பாட்ட கூட வேலை பார்க்குறதுக்கு சரியான ஆளே கிடைக்கல. அப்போ நான் இறங்கி அப்பா கூட எல்லா ஒர்க்கும் கூட இருந்து பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு அது ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம இந்த ஒர்க்கை கண்டினியூஸாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்பா, இல்லை இல்லை உனக்கு நடிப்பு நல்லா வருது, நல்லா நடிக்கிற நீ, ஏன் அதை நீ வந்து தேவையில்லாமல் இது பண்ணணும், இது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், இப்போ சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும், அதை நீ அதில் கவனம் செலுத்து, ஃபுல்லாக ஒன்றில் மட்டும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி என்னை ஸ்டடி பண்ணி விட்டது அப்பா தான். எப்போவுமே நான் அது அப்பாவோட கடமைன்றதில் அப்பா கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்னை ஸ்டடி பண்ணி இதுதான் ரூட்டுன்றதை கரெக்டாக காமிச்சு விட்டாங்க. நானும் அதை எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இதே இது சின்ன வயசாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எனக்கு நான் அரசியலுக்கு தான் வருவேன் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி கத்திருந்துருவேன். இப்போ சொல்லவும் எனக்கு கரெக்டாக அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு இருக்குன்றப்ப, ஏன்னா நான் சொல்லும்போது கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சாலுமே தனியாக உட்காந்து யோசிப்பேன், அப்பா சொன்னது கரெக்டாக தப்பான்னு யோசிப்பேன், யோசிச்சு இல்லை கரெக்டு தான்றப்போ நான் அதை சரி ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது தான். அப்புறம் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாமே பார்த்தவங்க, நம்ம இப்போ தான் கற்றுக்குட்டி இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போ தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ அதுக்கு மேலே ஏன்னா யார் யாருக்கோ கிடைக்காது எனக்கு வீட்டிலே கிடைக்குது. இப்போ எப்படி நான் எவ்வளோ கற்றுக் கொடுத்தேன்றது அப்பா சொல்கிறாங்கல்ல, எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் கூட பெரிய அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. புக் ரீடிங்ன்றது எனக்கு பெருசாக அப்போ தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நாள் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, கம்யூனிசம்னா என்ன, கத்தி படம் விஜய் ஃபேன் நான், பெரிய விஜயோட பெரிய தீவிர ஃபேன் நான். ஸோ அப்பாட்ட போய் அந்த கத்தி படம் பார்த்துட்டு, அப்பா கம்யூனிசம்னா என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அவங்க அந்த நாலு இட்லி மீட்டர் மாதிரி அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு கேட்டோடனே இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த செல்ஃபில் போய் மூலையில் ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்தா அந்த புக்கு இவ்வளோ பெரிய புக்கு, புக்கு நேம் வந்து வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஒரு புக்கு. கம்யூனிஸ்டத்தை பார்த்தோன்னா ஃபுல்லு எல்லா சித்தாந்தங்களும் அந்த புக்கில் இருக்கும். அந்த புக்கை இப்போ உட்காந்தாலே படிச்சு முடிக்க 6 மாதம் ஆகும். இதை இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு முடி உங்களுக்கு கம்யூனிஸ்டை பற்றி தெரியும் சொல்லிட்டாங்க. ஐயோ என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு படித்தேன் நான். ஃபஸ்ட்டு எனக்கு அப்படி தான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். 6 மாதம் ஒரு 3-4 மாதத்தில் படித்து முடித்தேன். அப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சி. காலேஜ் முடித்தோடனே ஒரு 3 மாதம் டிரைவர், என் பசங்களே என்னை டிரைவர் தான் சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க கான்டாக்டில். அப்போ பட்டிமன்றத்துக்கு கூட போகும்போது யாராவது ஒரு ஸ்பீக்கர் வந்து எமர்ஜென்சியில் லீவ் போட்டுருவாங்க, லீவ் போட வர முடியாமல் போயிடும். அப்படி பட்டிமன்றம் ஆள் நீ தான் பேசணுன்றவாங்க, நம்ம ஸ்பேர் மாதிரி எப்படின்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் லீவாக நான் வண்டி ஓட்டுவேன், பட்டிமன்றம் பேச ஆள் இல்லையா பட்டிமன்றம் பேசலாம். எந்த இப்போ சமைக்க வீட்டில் பயணம் சமைக்க இப்போ ஆள்லன்னு வச்சுங்க, நான் சூப்பராக சமைப்பேன், எல்லா சமையலும் நான் சமைப்பேன் நான். ஸோ சமைக்கிற வேலை, வீடு கிளீன், வீட்டு ஆள் இல்லையா வீடு க்ளீன் பண்ணுவேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எல்லாமே நம்ம வந்து ஒரு பூதம் மாதிரி நான், அந்த பூதம் ஞாபகம் வருது பட்டணத்தில் பூதம் படம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ திடீர்னு தாயா தாரம்மா பட்டிமன்றத்தில் தாயின் பேச வச்சுருவாங்க, அப்போ தாய்க்குன்னு நான் பேசணும். பேசும்போது அந்த படத்தில் ஒரு பாட்டு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பார்க்க வச்சு எனக்கு அது மைண்டில் ஏறிட்டே இருக்கும். அப்பப்போ அதில் தாய்மையை பற்றி ஒரு இது இருக்குது, அந்த அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டேஜில் ஒரு இது வரும், அது வந்து
உள்ளே உதிர்த்திருந்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும்போதும் அன்பையே தான் கொடுத்து துன்பம் தனக்கென்றும் இன்பம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லி நிற்கும் தேவதையின் கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அதன் பெயர் தான் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை அப்படின்னு எனக்கு அப்பிருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு இருக்குன்றதே இப்படி தூண்டி விட்டால் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா அப்பாட்டு இருந்தால் எனக்கு வந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் தைரியமாகவே நான் சொல்லலாம், நான் கர்வமாகவே சொல்லுவேன். எனக்கு வந்து எனக்கு இருக்கிற அந்த புக் ரீடிங் ஸ்கில்லு வந்து என் அப்பாட்டு இருந்து தான் எனக்கு வந்துச்சு. பழைய பாட்டெல்லாம் எனக்கு வைரமுத்து சாரோட பாட்டு, வாலி சார் பாட்டு, கண்ணதாசன் சார், நாமுத்துக்குமார் சார் கூட நான் ஓரளவுக்கு அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இவங்க வைரமுத்து ஐயா, வாலி ஐயா இவங்களோட பாடல்கள்லாம் எனக்கு வந்து வைரமுத்து ஐயாவோட அந்த 100,000 பாடல்கள் கொண்ட பதிப்பு எனக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு புக்கு இப்போ ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா இதை படிச்சுட்டு போதுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க, படிச்சுட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் அங்கேருந்து அந்த கடல்ல இருந்து கொஞ்சமாக ஒரு சொம்புள் அள்ளி கொடுத்துருக்கேன். நான் இப்போதைக்கு இன்னமும் நிறையா இருக்குது, நான் விடவே மாட்டேன் அவங்கள. அதனால தான் அவரை நான் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்குவேன். இப்போ நான் ரெகுலர் யோகா கிளாஸ் நான் போகிறேன் அப்படின்னா அப்பாவை கூப்பிட்டு போயிருவேன். அது மாதிரி ஸோ வாக்கிங் போகாமல் இருந்தாங்க அப்படின்னா போயிருங்கப்பா அப்படின்றேன். அதே மாதிரி சாப்பாட்லையுமே இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க கூடவே. ஏன்னா அவங்க என்னை இவ்வளோ பார்த்துக்கிறாங்க, ஏன்னா எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு வா, நான் படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தா வீட்டில் இருக்க போகிறேன், மொத்தமாக சினிமாவே என் கரியர்னு சொல்லி போகிறேன் நான். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் அதை பண்ணவே முடியாது. அதுவும் இவ்வளோ, ஏன்னா அவங்க இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு லெஜண்ட் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்டுன்றப்ப, கலைத்துறை தான் இருந்தாலும் வேறு டிபார்ட்மெண்ட்டு, சினிமான்றது எவ்வளோ காம்படிட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் எனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து நீ போய் நல்லா பண்ணு, உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு விட்றாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ தர்றாங்க. நான் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போய் புது படம் பாருங்க, புது பாட்டை கேளுங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதானே தவிர, மத்த எல்லாமே அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். அவரு சொல்றாரு, கர்வத்தோட நான் சொல்லுவேன் எல்லாமே எங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய வார்த்தைகள், அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு, உள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? வந்து ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு செய்யற இயல்பான கடமை தான் அது. ஒரு அப்பாவுடைய என்னுடைய ஒரு ஃபாதரா என்னுடைய திறமைகள், என்னுடைய அனுபவங்கள், அது எல்லாம் வந்து மகனுக்கு நம்ம கடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நம்ம வாங்கின கைதட்ட பையனும் வாங்கணும், நம்ம வாங்கின பேரும் புகழையும் நம்ம பையனும் வாங்கணும் அப்படின்னு எல்லா அப்பாவும் நினைக்கிறதா. அது இப்போ ஒரு இடத்துல நான் மேடையில் பேசும்போது ஒரு 1000 பேர் கைதட்டுறாங்கன்னா, இதே கைதட்டை என் பையன் வாங்கணும் இன்னொரு ஜேர்னர்லேயோ அல்லது இதே பேச்சுத்துறையிலையோ அப்படின்னு நினைப்போம். அதனால் என்கிட்டருந்து என் பையன் கற்றுக்கிறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி எத்தனையோ டாக்டர்ஸு தன்னுடைய மகன் டாக்டராக முடியலன்ட்டு நம்முடைய நாலேஜை நம்ம பையனுக்கு இம்பார்ட் பண்ண முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க டாக்டர்ஸை பார்த்துருக்கேன். எத்தனையோ பெரிய ரைட்டர்ஸு தன்னுடைய பையனுக்கு எழுத்துத்துறையில் ஆர்வமே இல்லாமல் அவன் வேறு துறைக்கு போயிட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்க எனக்கு என் பையன் வந்து ஒரு பிடெக் எம்பிஏ படித்த ஒரு பெரிய கிராஜுவேட்டாக இருந்தாலும் கலைத்துறையில் இவ்வளோ தூரம் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி வர்றானுன்றது அஸ் அ ஃபாதர் எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். நான் அவனுக்கு ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு குருநாதராக இருக்கிறது தான் எனக்கு அதை விட ரட்டிப்பு பெருமை. அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது கேட்கும் பொழுது. கண்டிப்பாக எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. சார் சொல்லுங்க, நீங்கள் சினிமா துறையிலையும் இருக்கீங்க, அரசியல் துறையிலையும் இருக்கீங்க. சினிமாவில் வந்துட்டு மேக்ஸிமம் காட்டுறது அரசியல்வாதிகளை காட்டுறதுனாவே ஒன்று நெகட்டிவ் ரோலாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் வில்லத்தனமாக அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அரசியல்வாதிகள்னாவே அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் இல்லை வில்லத்தனமாக தான் காட்டணும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? அது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த ஹிஸ்ட்ரியில் பூரா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அரசர்களை காமிச்சது அல்லாமல் அவங்களோட அந்த மோசமான கேரக்டர்ஸையும் அப்பப்போ நம்ம வந்து அந்த அரசியலில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஹிட்லர், சர்வாதிகாரிகள், ஹிட்லர், முசோலினி, நெல்சன், இவங்களையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அப்போ அரசியல்வாதினால இப்படி ஒரு கொடூரமான ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டு இந்திய அரசியலில் அந்த அரசியல்வாதிகளை வந்து ஒரு கொடுமைக்காரங்களாக காட்டுறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள்னால நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் ஏமாந்துருக்காங்க. அது வந்து ஒரு மைனாரிட்டி தான். ஆனால் அந்த மைனாரிட்டியை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கேரக்டரை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க அடிக்கடி பார்க்குறவங்க வந்து அரசியல்வாதிகள் தான். இப்போ ஒரு சின்ன லெவலில் இருக்கவங்க ஒரு கவுன்சிலரை பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒரு முனிசிபல் சேர்மன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, இவங்க வாழ்க்கையோடு தொடர்புடையவங்க அந்த அரசியல் தலைவர்கள். அதனால் அவங்கள காட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி காட்டி எடுத்து வச்சுருந்தாங்க.
இன்றைக்கி வந்து அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இருந்த இடைவெளி வந்து முன்ன அதிகமாக இருந்தது. அதனால் அவங்கள வந்து அப்படி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு இமேஜாக இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்கும் மக்களுக்கு இடையில் ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு. சிஎம்ஏ வந்து மக்களை நோக்கி அப்படின்னு ஒரு கிராமத்தில் போய் ஒரு திண்ணையில் உட்காந்து மக்கள்கிட்ட பேசுகிறார். இது ஒரு காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அதனால் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு நெருக்கம் வந்துட்டதுனால இப்போ அது மாதிரி காமிச்சாக்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு காலத்தில் அது இருந்தது, இப்போ வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சார், உங்ககிட்ட கேட்குறோன்னா, சினிமா துறையில் ஒரு ட்ரீம் ரோல், இந்த கேரக்டர் நான் வந்துட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னா என்ன மாதிரி ரோல்? எனக்கு ஒரு எனக்கு இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ராட்சசனில் விஷ்ணு விசால் சார் கேரக்டரு, போர் தொழிலில் அசோக் செல்வன் சார் கேரக்டரு, ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம நம்ம உடம்பை வருத்தி ஒரு நல்ல ஃபிசிக்காக செட் ஆகிட்டு அது போலீஸாக இருக்கலாம், ஈவன் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், ஏதோ ஒரு வாட் எவர் இட் இஸ் அது இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு 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 கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் கமர்ஷியல் பெருசாக எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ஒரு கதையோடு எந்த படம் நகர்ந்து போகுதோ அந்த படங்கள் பண்ண ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சார், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும். அட்லாஸ்ட் ஃபைனலாக சொல்லிட்டு இருக்காங்க, அமைச்சர் உதயநிதி சார் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் சிஎம் அப்படி சொல்லிட்டு, அது பற்றி உங்களோட கருத்து என்னன்னு எங்களுக்காக? அது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சினிமாவில் நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தாரு. மாமன்னன் படத்தினுடைய டீசர்லாம் பார்த்துட்டு நான் கூட ஃபோனில் சொன்னேன், தம்பி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறீங்க, அந்த இது இந்த பாட்டுக்கு வடிவேல் பாடுற பாட்டுக்கு இந்த ஒரு மாதிரி இது வீதி நாடக கலைஞர்கள் செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார், அதை பார்த்துட்டு ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருங்க தம்பி, ஒரு நல்ல நடிகரை நாங்கள் உண்மையிலே இழக்க போகிறோம் நீங்கள் அரசியலுக்கு வந்ததுனால, உண்மையிலே உங்களுடைய அடுத்த அந்த நடிப்பு பரிணாமத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, காரணம் நீங்கள் முழு நேரம் அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் அவர் வந்து எக்யூப் பண்ணி இப்போ அன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார். அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவரும் நானும் அப்படியே அவர் போகிற பின்னாடியே நானும் பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ ஃபைனலாக நானும் அவரும் கோயம்புத்தூரில் ஒன்றா பிரச்சாரத்தை நிறைவு பண்ணோம். அவர் பேசிட்டு போனார், அதுக்கு அடுத்து நான் போய் பேசுவேன். அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன், அவர் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணார். இப்படி அப்படி அரசியலில் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நல்லா எமர்ஜ் ஆகிருக்காரு. ஆல் இண்டியா லெவலில் அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இந்த வயசுலேயே ஒரு நல்ல ஃபேம் கிடச்சிருச்சு. அது வந்து அவருடைய அந்த கொள்கை, அவருடைய இது ஈடுபாடு, அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவர் ஒரு அமைச்சராகி அந்த விளையாட்டுத்துறையை வந்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒலிம்பிக் லெவலில் ஒரு செஸ் போட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு போட்டியை இன்றைக்கி கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு போட்டியை திறந்து ஆரம்பித்து வைக்கிற இந்த இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்லாம் நடந்ததே கிடையாது. ஆனால் இவர் பீரியடில் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் அமைச்சராகி ஒரு 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சாதனையை கொண்டு வந்துட்டார். அதே நேரத்தில் அவருடைய பிரச்சாரமும் அவருடைய அணுகுமுறைகளும் வந்து ஆல் இண்டியா லெவலில் அவருக்கு ஒரு இமேஜ் அன்னைக்கு உண்டாக்கியிருக்கு. அதனால் அவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு தகுதியான ஆளை தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டார். அதனால் அடுத்து வந்து அவர் துணை முதலமைச்சராகி அதுக்கடுத்து அதில் நல்ல ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்குரிய கெப்பாசிட்டி அவருக்கு வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா மாதிரியே, அவங்க அப்பா வந்து சாதாரண ஒரு பகுதி செயலாளராக தொடங்கி ஒரு மேயராகி எம்எல்ஏ ஆகி ஒரு அமைச்சராகி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராகி இப்போ முதலமைச்சராக இருக்கார். இவ்வளோ பெரிய லாங் ட்ராவல் வந்து எங்கள் தலைவர் ஸ்டாலின்க்கு இருந்தது. அதே ட்ராவல் தான் இன்றைக்கும் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு 2 வருஷம் இருந்தார், அப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்திருக்காரு. அதனால் அடுத்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கோம். கட்சி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் முதலமைச்சராகிறதுக்குரிய சகல திறமைகளும் அந்த வாய்ப்பும் அவருக்கு இருக்குது, அதை ரொம்ப சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்குது.
கண்டிப்பா சார், உங்ககிட்ட பேசினது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எங்களுக்காக உங்களோட டைம் ஒதுக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய வாழ்க்கை அரசியல் பயணமா இருக்கட்டும், கலை பயணமா இருக்கட்டும், இன்னும் இன்னும் தொடரணும், இன்னும் எங்களுக்காக நிறைய நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுடைய சினிமா பயணமும் எங்களுக்காக நிறைய நிறைய படங்கள் பண்ணிட்டு அட்லாஸ்ட் அரசியலுக்கு அப்பா கூடவே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்க இந்த குமுதம் சேனலுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பையன் சார்பாகவும் இது மென்மேலும் மக்களுடைய அபிமானத்தை பெறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.